Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்காக தமிழ் क्वेश्चन பேப்பர் 100 கேள்விகள் பழைய क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து போட்டுட்டே வந்தோம். அந்த வகையில இப்போ இன்னையில இருந்து என்ன பண்ண போறோம் அப்படினா மார்னிங் பாத்தீங்கன்னா தமிழ் 100 கேள்விகளும் ஈவினிங்ல பாக்கும்போது GS 100 கேள்விகளும் சொல்லிட்டு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். இன்னைக்கு மார்னிங் இந்த இதல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2022ல நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல இருக்கக்கூடிய 100 தமிழ் கேள்விகள் பார்க்கணும். சரியா? இதே பாத்தீங்கன்னா ஈவினிங் 8:00 பாத்தீங்கன்னா GS-ல இருக்கக்கூடிய 100 கேள்விகள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இது வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் क्वेश्चंस வந்து ரீகால் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ளார போய்டலாம். நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்-ல செட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படினு சொல்லிட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கற ஊமை கொடுத்துட்டாங்க. சரியா? இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கறது வெளிப்படை தன்மையை குறிக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல அப்படினா நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. நாலாவது கேள்வி மாலதி மாலையை தொடுத்தாள் இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் செய்வினை வாக்கியம். தொடுத்தாள் அப்படின்னு அவங்க செய்கிற செயலாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தால் செய்வினை வாக்கியம். அஞ்சாவது கேள்வி இலக்கண குறிப்பு அறிதல் சால சிறந்தது தொடரின் வகையை அறிக. சால சிறந்தது அப்படிங்கிறது சால தவ உரு நனி கூர் களி இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடரில் வரும். சரியா? சால சிறந்தது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? உரிச்சொல் தொடர். ஆறாவது கேள்வி பெயர் சொல்லை பொறுத்துக அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாருங்க மல்லிகை பள்ளி கிளை இனிமை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சினைப்பெயர் பண்பு பெயர் இடப்பெயர் பொருட்பெயர் கொடுத்துருக்காங்க. மல்லிகை அப்படிங்கிறது வந்து எந்த பெயரை குறிக்கும் அப்படின்னா பொருட்பெயரில் வரும். பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர். கிளை அப்படிங்கிறது ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துடைய கிளைகளை குறிக்க குறியதுனால இது வந்து உறுப்பு பெயர். சரியா? உறுப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினை பெயர். இனிமை அப்படிங்கிறது வந்து அவங்க பண்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது, அது இனிப்பாக காரமாக நன்மையாக தீமையாக அந்த மாதிரி பண்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ சுவையை பேஸ் பண்ணியிருக்கிறது. இந்த பண்பு பெயரில் வர்றது எல்லாமே எது இதெல்லாம் வரும் அப்படின்னா வண்ணம் வடிவம் அளவு இந்த மாதிரிலாம் பொருளில் வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 1 2. ஏழாவது கேள்வி பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. சரியா? பொருத்தமற்ற பெயர் சொற்கள் அப்படின்னா இதில் வந்து தப்பாக பொருந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு பாருங்களேன் காலப்பெயருக்கு செம்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செம்மை அப்படிங்கிறது நிறத்தை குறிக்கக்கூடியது பண்பை குறிக்கக்கூடியது, இது வந்து பண்பு பெயரில் வரணும். அடுத்து சினை பெயருக்கு கண் கொடுத்துருக்காங்க, இது சரியானது. அடுத்து பாருங்கள் பண்பு பெயருக்கு நேராக ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு எதுக்கு வரும்? காலப்பெயருக்கு வரும். ஸோ பண்பு பெயருக்கு என்ன வரும்? செம்மை வரும். மாற்றி கொடுத்துட்டாங்களா? தொழிற்பெயரில் ஆடுதல் தல் அல்லது அல் விகுதி பெற்றிருந்தால் அது நம்ம தொழிற்பெயர் இருந்தால் சொல்லுவோம், இது சரியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி தவறாக இருக்குது. இங்கே பொருந்தாதது பெயர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் சி. எட்டாவது கேள்வி கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடு. கேள் அப்படிங்கிற வேர்ச்சொல் இருக்குது, அதுக்கு வினை எச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்ச விகுதி ஊ. சரியா? இந்த ஊ அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா அது வினையச்சம்னு சொல்லணும், கேற்று அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லி எடுத்து எழுதுக. தனிந்தது அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் எது? தனி அப்படிங்கிறது மட்டும் வேர்ச்சொல். சரிங்களா? பத்தாவது கேள்வி தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. இந்த தருக அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் என்ன வரும்? தா அப்படின்னு சொல்கிறது தான் வேர்ச்சொல். பதினோராவது கேள்வி சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இந்த சோ அப்படிங்கிற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா மதில் அப்படின்னு வரும். சரியா? அரசன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வேறு சில பொருள்களும் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மானா பெரிய அளவு அழைத்தல் அறிவு இது எல்லாமே வரும். சரியா? பதிமூணாவது கேள்வியை பார்க்கும்போது பறவை அப்படிங்கிறது இந்த சொல்லுக்குரிய பொருளை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பறவை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல். சரியா? இதில் பறவை அப்படிங்கிறது வந்து கடைசியாக இருக்கிற இரண்டு சுழியம் பக்கத்தில் வர ரா கிடையாது, ரா லா லா அது வருது இல்லையா அந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இந்த பறவை அப்படிங்கிறதுக்கு கடல் அப்படின்னு வரும். இதுவே
இந்த பறவை அதாவது ரன்னகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய பறவை அப்படின்னு இருந்ததுன்னா அது நம்ம விலங்கு சொல்லுவோம், சரி, பறக்கின்ற பறவையை சொல்லுவோம், கிளி, காகம் இந்த மாதிரி, சரிங்களா? அது ஒரு உயிர் வகை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பாருங்க, 14வதுக்கு மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. மரபு பிழை இல்லாமல் சரியாக இருக்கிறது கூகை குளறும் அப்படிங்கிறது சரியானது, சரியா? கூகை வந்து கூவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயில் தான் கூவும், கூகை குணுகுமா அப்படின்னு பார்த்தா புறா குணுகும், கூகை அலரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆந்தை தான் அலரும், கூகை அப்படின்னா என்ன பண்ணும், குளறும். அடுத்த கேள்வி 15வது, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சந்திப்பிழை இல்லாத தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இதுதான் சரியானது, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 16வது கேள்வி, குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. குற்றியல் உகரம் அப்படிங்கிறது வந்து இதில் பொருந்தாதது பசு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குறிலிடத்தை தொடர்ந்து, சரியா, குறிலிடத்தை அடுத்து உகர எழுத்து வந்திருக்கு, சரியா? குசுடு துப்புரு அப்படிங்கிற 6 எழுத்துக்களில் குறிலெழுத்தை தொடர்ந்து வரக்கூடாது, நெடிலெழுத்தை தொடர்ந்து வரலாம், மீதி எல்லாமே சரியாக இருக்குது. சார்பு, கக்ஸு, மருந்து இதெல்லாம் வந்து குற்றியலுகிற சொல் தான். இதில் பசு அப்படிங்கிறது மட்டும் குற்றியலுகிற சொல் கிடையாது. 2 எழுத்து சொல்லாக இருக்கணும், அது குற்றியலுகிற சொல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக முதல் எழுத்து எதுதான் இருக்கணும்னா நெடிலாக இருக்கணும், சரிங்களா? ஆடு, மாடு அந்த மாதிரி. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துரு, மோனை, எதுகை, இயைபு, இசைவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தொடை வகைகள், மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை, இசைவு தொடைன்னு ஒன்று கிடையாது. ஸோ இது வந்து தவறானது, பொருந்தாதது அப்படின்னு பார்த்தா இசைவு. அடுத்த கேள்வியை பாருங்கள், பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க, சோறு, பால், பழம், நீர் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, சரியா? அதுக்கு என்ன வந்து வரும் அப்படிங்கிறது, சோறு அப்படின்னா என்ன வரும்னா உண்டான் அப்படின்னு வரும், பால் அப்படிங்கிறது பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான், இப்படி தான் வரும், சரிங்களா? இதுக்கு ஆன்சர் 2, 3, 4, 1, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, பொருத்துக அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் எண்களையும் அந்த எழுத்துருக்களையும் பொருத்த சொல்லியிருக்காங்க, சரியா? இதுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவோம், கடலை உருண்டை நயத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அண்ணன் கூறினான் அப்படின்னு சொல்லிட்டு, காவுக்கு எந்த என்ன வரும் அப்படின்னா அது 1 வரும், சரியா? கடலை உருண்டை அப்படிங்கிறதுக்கு வந்து 2 வரும், கடலை உருண்டை நயத்து அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஞாமாரி வரும், சரியா? 3, கடலை உருண்டை நயத்து சமைத்து அப்படின்னு சொல்லிட்டு சாமாரி வரக்கூடியது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 சொல்வோம். கடலை உருண்டை நயத்து சமைத்து ருசித்து ரூன்னு வந்துச்சுன்னா 5, சாப்பிடுனா சா மாதிரி திருப்பி போட்டிருப்பாங்க அது வந்து 6 எடுத்துப்போம், என்று அப்படிங்கிறது 7, ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அண்ணனுக்கு பதிலாக இது 8, கூறினான் அப்படிங்கிறதுல வந்து கா மாதிரி போட்டு இது இப்படி இழுத்துருப்பாங்க, இதை தான் நம்ம 9 அப்படின்னு சொல்வோம், சரியா? 10 பார்த்திங்கன்னா 1 வரக்கூடிய காவும் 0 சேர்த்து போட்டிருப்போம். இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த எழுத்துக்கு நேராக என்ன வந்து எழுத்துருக்கோ அது இங்கே மேட்ச் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் சி தான் வரும், 4, 3, 2, 1 அப்படிங்கிறது, சரியா? பொறுமையாக மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஆன்சர் சித்தர்கள். 21வது கேள்வி, உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை வந்து நம்ம உழவர் பாட்டு அப்படின்னு சொல்லுவோம்னா பள்ளுப்பாட்டு, பள்ளுப்பாட்டு தான் உழவர் பாட்டு என்று அழைக்கக்கூடிய நாட்டுப்புற பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, காலமேக புலவருடைய இயற்பெயர் தான் வரதன் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கள், மரமும் பழைய குடையும் இதோடைய ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். இது வந்து ஓல்டு 6th புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி, சரியா? மரமும் பழைய குடையும் அப்படிங்கிறதுடைய ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். அடுத்து 24வது பாருங்கள், நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகங்களை பார்த்து, சரியா, நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சொல்லியிருப்பாங்க பாஞ்சாலி சப்தத்தில், சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள், உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார், சரிங்களா? உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு இளங்கோடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா? இளங்கோடிகள் சேரமரபை சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க, சரியானது தான். அடுத்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோடிகள், இதுவும் சரியானது. அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்கு உரியவர், சரியா? இந்த கூற்று யாரை பார்த்து சொன்னாங்கன்னா இளங்கோடிகளை பார்த்து தான் சொன்னாங்க. ஸோ இந்த கூற்று இளங்கோடிகளை குறிக்கக்கூடியது, இதுவும் சரியானது. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில் என்று கூறியவர் அப்படிங்கிறாங்க. இந்த இளங்கோடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றுவதற்கு முன்னாடி இதை தான் சொல்லியிருப்பாங்க, நாட்டு தூங்கியாமோர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொல்லி தான்
சிலப்பதிகாரத்தை இயற்றவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இளங்கோடிகள் பற்றி கொடுத்துருக்கிற அனைத்துமே சரியானது. அடுத்து 27வது கேள்வி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று இரண்டு பாருங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை உள்ளது. இரண்டுமே சரியானது. கூற்று இரண்டுமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் உணர்த்தும் கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த திருக்குறள் மூலமாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம வாணிகம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வாணிகத்தில் பொருள்கள் வாங்குறாங்களே அவங்களையும் நம்மளை மாதிரி நினச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஏமாற்றாமல் நேர்மையாக வாணிகம் செய்யணும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நேர்மை அப்படிங்கிறது வரும். 29வது கேள்வி, கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. 7, 70 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் 1 7, 70 கிடையாது. ஸோ இது தவறானது. 7, 70 பாடியவர் கம்பர் அப்படிங்கிறது சரியானது. ஸோ இதில் பார்க்கும்போது முதல் கூற்று தவறாக இருக்கு இல்லையா, கூற்று 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து 30வது கேள்வி, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்பரை பார்த்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் யாருமே இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து 31வது கேள்வி, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் இப்பாடல் வரிகளிடம் பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மூதுரை. அடுத்த கேள்வியை பாருங்க, பொருத்துகமும் கொடுத்துருக்காங்க சரியா. மதியாதார் முற்றம், சரியா, மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் குடிப்பிறந்தார் தம்மோடு கோடானு கோடி கொடுப்பினும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துட்டாங்க. அந்த குரலை வந்து சேர்க்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா. இதில் மதியாதார் முற்றம் அப்படின்னா மிதியாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கொடானு கோடி கொடுப்பினும் மிதியாமை கோடி பெறும். இதுதான் வந்து நமக்கு சாரி, கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். இதுதான் வரும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது, 3 வரும் சரிங்களா. இப்படி நம்ம மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆப்ஷனில் 2, 4, 1, 3 அப்படிங்கிறது வரும். அடுத்து 33வது கேள்வி, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் தேசிய நூலக நாள். இது யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா நூலகர்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிற சி.ஆர். அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்தநாள். அடுத்து பாருங்கள், ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமலிங்க அடிகளார் சென்னையில் இருக்கக்கூடிய கந்தகோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடல் தொகுப்பு என்னென்னு அழைக்கப்படுது அப்படின்னா தெய்வ மணிமாலை. அடுத்த கொஸ்டின், ஞானப்பச்சிலை என்று வள்ளுவர் கூறும் மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கவல்லி சரியா, சிங்கவல்லியை தான் ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பாங்க. வள்ளுவர்னு சொல்லிட்டு பாருங்க, வள்ளலார் ராமலிங்கடிகளார் இருக்காங்களையும் அவங்க தான். முன்னீர் வழக்கம் மகளுவோடு இல்லை என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகளுவோடு இல்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்களை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாலை. பண்டைய காலத்து துறைமுக நகரங்களை பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டயாசன மருவி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆத்தூர். ஆற்றூர் அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு, ஆத்தூர். அடுத்த கேள்வி பாருங்கள், பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை ஃபஸ்ட் கொண்டு வந்தது காமராசர் அவர்கள், பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப் அவர்கள். தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலை தொகுத்தவங்க ஜியு போப். 41வது கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலர் இரு பிரிஞ்சு திருநார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலர் இரு பிரிஞ்சு திருநார். அடுத்த கேள்வி பாருங்கள், 42வது, சதுர் அகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார், வீரமாமுனிவர். சதுர் அகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். 44வது கேள்வி, புலவர்களால் எழுதப்பட்டும் கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. பொறுத்துக்க பாருங்கள், தத்துவ தரிசனம் பிடிசாம்பல் தாளாட்டு மிட்டாய்காரன் இதெல்லாம் வந்து யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தத்துவ தரிசனம் அப்படிங்கிற நூல் எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் சரியா. ஆன்சர் வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் யாரோடது, அண்ணாவோடது. தாளாட்டு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனோடது. மிட்டாய்காரன் கீவா ஜெகநாதனோடது. இது நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி வரும். அடுத்த கேள்வியும் பாருங்கள், சரியான இணை கேட்டிருக்காங்க இதில் சரியா. இங்கே
பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, இது சரியானது தான். ஓமை கவிஞர் பார்த்தீங்கன்னா சுரதான் வரணும், இங்கே பெருஞ்சித்திரனார்னு கொடுத்துட்டாங்க, சரியா? இது தவறானது. ரெண்டாவதாக இருக்கிறது தவறானது. காந்திய கவிஞரே ராமலிங்கனார் அப்படிங்கிறது சரியானது, இதுவும் சரியானது. புரட்சி கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரணும், இங்கே தாரா பாரதி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவும் தவறானது. ஸோ ரெண்டும் நாளும் தவறாக இருக்குது, ஒன்று மூணும் சரியாக இருக்குது. சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்கனால ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்று மற்றும் மூன்று சரி. முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நீலமேகம். நீலமேகம் அப்படிங்கிறது தான் முடியரசனுடைய நூல் கிடையாது. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இதெல்லாமே முடியரசனுடைய நூல்கள் தான். பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பாரதிதாசன். பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய அப்படின்னு கொடுத்துட்டு வார்த்தைகளை வந்து மாற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. 51வது கேள்வி, மோனைத்தொடை டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எட்டு வகைப்படும். மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? எட்டு வகைப்படும். 52வது கேள்வி பாருங்கள், புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடியில் அமைந்துள்ள மோனை சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனை சொற்கள் அப்படின்னா முதலெடுத்து ஒன்றி வர தொடுக்கணும். ஸோ இந்த புனிதமுற்று புத்தக சாலை அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா முதலெடுத்து ஒன்றி வர தொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் மோனை தொடைக்கான சொற்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணுர் கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? கண்ணகி வந்து கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவள் கண்டிப்பாக கட்டுரை எழுதுவா. அப்போ எழுதுவா அப்படிங்கிறது வந்து பொருள் மாறலை, எழுதுவான்ற பொருள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க இல்லையா, மாற்றால் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 54வது கேள்வி, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ணனோடு போ அப்படிங்கிறது கட்டளை தான், கூடு கட்டு அப்படிங்கிறதும் கட்டளை தான், தமிழ்படி அப்படிங்கிறதும் கட்டளை தான். இந்த அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது ஒரு செய்தியை சொல்லக்கூடியது, கட்டளை கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசு ஆணை பிறப்பித்தது. 55வது கேள்வி, விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு ஐந்து மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எத்தனை ஆடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 56வது பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கலாம். 57வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிய அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் நாலு சென்டென்ஸில் வந்து வார்த்தைகளை மாற்றி போட்டிருக்காங்க. இதில் நமக்கு சரியானது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறது சரியானது. 58வது சரியான தொடரை கண்டறிய தான், இதுலேயும் பாருங்கள் ஆப்ஷன் டியில் தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார், இதுதான் சரியானது. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி அப்படின்னு சொல்லி கவிஞர் கூறுறாங்களே, இது ஆப்ஷன் டி தான் சரியானது. சரியான அகரவரிசையை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு 59வது கேள்வி, இதில் ஆப்ஷன் பி தான் வந்து அகரவரிசைப்படி இருக்கிறது. இந்த கா வரிசை வச்சு நம்ம பார்க்கணும், இந்த வரிசை கா காக்கி, இந்த வரிசை முடிஞ்சது தான் வந்து அடுத்து ஞா வரிசைக்கு வரணும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து இதுதான் சரியான ஆன்சர். பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் அகரவரிசை எப்படி பார்த்தீங்கன்னா இவரிசை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர், ஓனான். காவரிசைன்னு பார்க்கும்போது கிளி, அப்புறம் தாவரிசை வந்திருக்கு தேனி, தையல், அப்புறம் தான் பாவரிசை, அப்புறம் மாவரிசை. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் பாருங்கள், ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, தையல், பழம், மான் இப்படி தான் வரும். அடுத்து பாருங்கள் 61வது கேள்வி, தேடு வினைமுற்று சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேடினார் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். தேடு அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று சொல் தேடினார். இங்கே ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெண்பா என்ன ஓசை பெற்று வரும் அப்படின்னா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இப்படி பார்க்கும்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு பிஸ்கட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இது என்ன எழுதலாம் அப்படின்னா தங்கக்கட்டி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, வவ்வல், கான்சனன்ட், ஹோமோகிராஃபு, மோனோலிங்குவல் அப்படின்ட்டு. வவ்வல், கான்சனன்ட், ஹோமோகிராஃபு, மோனோலிங்குவல், இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கு வந்து தனியாக கூட கேட்கலாம், இல்லை பொறுத்துக்குள்ளேயே கூட கேட்கலாம். வவ்வல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து உப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா வந்து ஒரு மொழி, சரியா? இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 3, 1, 4, 2 ஆப்ஷன் டி. 65வது கேள்வி பாருங்கள், நனந்தலை உலகம் வலையிய நேமியோடு
வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரிகள் கொடுத்துட்டு இந்த வரியில் வரக்கூடிய முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரியா, நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், அதற்கு எதிரானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய உலகம் அப்படின்னு வரணும். சரியா, எடுப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுப்பு அப்படின்னா வந்து எடுத்தல் அந்த மீனிங்கில் தொடங்குதல். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்போசிட்டாக பார்க்கும்போது முடித்தல் அப்படிங்கிறது வரும். 67வது கேள்வி, தன் தளிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையே தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்கள், தன்மை குட்டல் தளிர் குட்டல் பதம் அப்படின்னு வரும். 68வது கேள்வி, களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. களம்பகத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா களம் குட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கலாம். 69வது கேள்வி, பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகளிடம் பெற்ற நூல் அகநானூறு. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடுத்து பாருங்கள், அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நெடுந்தொகை முத்தொள்ளாயிரம் கம்பராயணத்துக்கு அடைமொழிகள் கிடையாது, திருக்குறள் வந்து அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல். சரியா, சரியான பதிலை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானதா அப்படின்னா சரியானது. விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள், இதுவும் சரியானது. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை 30, இதுவும் சரியானது. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியானது. ஸோ இருக்கக்கூடியதெல்லாம் ஆண்டாள் பற்றி கொடுத்துருக்குற எல்லாமே சரியானது தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 72வது கேள்வியை பாருங்கள், பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். ஆன்சர் குலசேகரர். 73வது, தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் இராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளையும் தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமையையும் கூறி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருஞான சம்பந்தர். 74வது கேள்வி, தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தர்கள். சரியா, தொல்காப்பியத்தில் சித்தர்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 75வது கேள்வி பாருங்கள், வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூது. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. 76வது கேள்வி பாருங்களேன், ஆண்டாள் பிள்ளை தமிழுக்கும் ஆண்டாள் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பொருத்தங்கள், அதாவது ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ்னு சொல்லிட்டு பிள்ளை தமிழில் இரண்டு இருக்குது, அதில் ஆண்பால் பெண்பால் பிள்ளை தமிழ்களுக்கு பொதுவான பருவங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 7. சரியா, மொத்தம் 10 பருவங்கள், அதில் 7 பருவங்கள் பொதுவானதாகவும் 3 பருவங்கள் வேறுபட்டதாகவும் இருக்கும். 77வது கேள்வி, உழவர் உலத்தீரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு. சரியா, அடுத்து பாருங்கள், அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நான் கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாள் எழுதின நூல் எது? நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு. பெரிய புராணத்தில் எந்த நாட்டின் நீர்வளம் சிறப்பிக்கப்படுகிறது? சோழ நாடு. 80வது கேள்வி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோற்று கற்றாழை. சரியா, குமரி என்று அழைக்கக்கூடிய நூல் எது? சோற்று கற்றாழை. 81வது கேள்வி, புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா. புறநானூற்றை ஃபஸ்ட்டு பதிப்பித்து வெளியிட்டவங்க ஊவேசா அவர்கள். 82வது கேள்வி, 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஐங்குறுநூறு. 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை ஐங்குறுநூற்றுக்கு வரும். அதுவே குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், நற்றினை வந்து 9 to 12, அகநானூற்றில் வந்து 13 to 31 இப்படி இருக்கும். குறுந்தொகையில் பொறுத்த வரைக்கும் சரியா, குறுந்தொகையில் 4 to 8 அப்படின் இருக்கும். இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதை கூட ஒவ்வொன்றா மாற்றி வேறு க்வெஸ்சன்ஸை கூட கேட்கலாம். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துவரை அப்படிங்கிறது வந்து தாமரை மலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரியானது அப்படின்னா சரியானது கிடையாது. மறை அப்படின்னா பவளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானது. சரியா, விசும்பு வானம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது, மதியத்துக்கு நிலவு அப்படிங்கிறது சரியாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது சரியானது மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறதுனால ஆப்ஷன் சி வரும். சி மற்றும் டி அப்படிங்கிறது சரியானது. 84வது கேள்வி பாருங்கள், பொருத்தமான விடையை தருக அப்படின்னு கொடுத்துட்டு சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அரை இலக்கியத்தில் வரும். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2 அப்படிங்கிறது வருது. இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1812.
திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தமிழுக்கு கதி அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், கம்பர் மற்றும் திருவள்ளுவர். இதை சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செல்வகேசவராயர் அவர் தான் இவங்க ரெண்டு பேரையும் தமிழுக்கு கதின்னு சொல்லியிருப்பார். 88வது கேள்வி, 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மூவலூர் ராமாமிர்தம். 89வது கேள்வியை பாருங்கள், ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1730. 90வது கேள்வி, தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உயிரினங்களை வந்து ஓர் உயிர், ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு அந்த மாதிரி ஆறாக பிரிச்சிருப்பாங்க சரியா. இந்த ஓரறிவு உயிர்களுக்கு என்ன அறிவு இருக்கும், ஈரறிவு உயிர்களுக்கு என்ன இருக்கும், அந்த வரிசையில் வந்து இந்த அரிய மாற்றில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உற்றறிதல், சுவையறிதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவையறிதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். 91வது கேள்வி பாருங்கள், தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இந்த மூணு நாட்டிலையுமே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. நம்மாழ்வார் பிறந்த இடமான குறுகுறு பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு மாறியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆழ்வார் திருநகரியாக மாறியுள்ளது. அடுத்து பாருங்கள், 93வது கேள்வி, 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஊவே சாமிநாதர் சரியா. இந்த 10 பாட்டு 8 தொகை அப்படிங்கிற 2 தொகுதிகளை சார்ந்த நூல்களையும் அச்சிட்டு கொடுத்தவர் ஊவே சாமிநாதர். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூலை கேட்டிருக்காங்க, ஊரும் பேரும் அப்படிங்கிற ஆய்வு நூல் டாக்டர் ராபி சேதுப்பிள்ளையோடது. 95வது கேள்வி பாருங்கள், தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தார். இது முக்கியமானது, தன்னிடம் கல்வி பயின்ற மாணவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் என்று பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிதிமார் கலைஞர். 96வது கேள்வி, தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆதிச்சநல்லூர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். 97வது கேள்வி, ஈவே ராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? இதிலேயே 2 கொஷின் வந்துருச்சு. பெரியார் பட்டம் 1938 நவம்பர் 13 சென்னையில் வழங்கப்பட்டது. அதே போல் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து வழங்கியது. 27/6/1970. 98வது கேள்வி, நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நர்த்தகி நடராஜ் அவர்கள் சரியா. இவங்க தான் வந்து நடனக்கலையில் தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை. 99வது கேள்வி பாருங்கள், பொங்கல் புதுநாளில் மானை எந்த இதழ் மூலமாக அண்ணா விளக்கினார்? பொங்கல் புதுநாள் இருக்கு இல்லையா, பொங்கல் தினம், அதோடைய மாண்பை பற்றி அண்ணா எந்த இதழில் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் காஞ்சி சரியா. லாஸ்ட்டாக 100வது கொஷின் பாருங்கள், கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மு மேத்தா அவர்கள் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆகாயத்திற்கு அடுத்த வீடு சரிங்களா. இதுவே பார்த்தீங்கன்னா நைட் 8:00 அப்லோட் பண்ணுற வீடியோவில் இந்த 2022 கொஷின் பேப்பருடைய ஜிஎஸ் 100 கேள்விகள் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதையும் பார்த்து வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற கொஷின்ஸும் எப்படி ரிப்பீட் ஆகலாம், எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் வந்து படித்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.